அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் வாழைப்பழம் டிஷ்ஷு கொஞ்சம் விதமாக செய்ய போகிறோம். வாழைப்பழம் அரைஞ்சிக்கலாம், சுகர் சேர்த்துக்கலாங்க. சுகர் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம தண்ணி தான் சேர்க்க போகிறோம். தண்ணி சேர்த்து நம்ம கையிலேயே மிசிச்சுக்க போகிறோம். நல்லா கையில் இப்படி மசியும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மாங்காய் அறுத்து சாப்பிட்றதை விட ஒடிச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இது. மிக்சரில் போட்டு அரைச்சா ஒரு டேஸ்ட்டு வரும். இப்படி நம்ம கையிலேயே மசித்தா இது நல்ல டேஸ்ட்டு தரும். ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. நம்ம தண்ணி இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கணும். நல்ல தண்ணியாக இருந்தால் தான் இந்த ஜூஸ் நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா நம்ம மசிஞ்சிட்டோம். இப்போ வந்து டம்ளரில் ஊற்றிக்கலாம். முதல்ல நம்ம ஐஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம். நல்ல டேஸ்டியான ஜூஸுங்க. ஒரு தடவை பண்ணி பாருங்கள் நீங்கள். இதில் வந்து நம்ம இது பாதாம் பிசரு, அப்புறம் சப்ஜா விதைகள். கண்டிப்பாக இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம இன்னொரு ஜூஸ் பண்ண போகிறோங்க. இன்றைக்கி ஆப்பிள் சேர்த்து, ஆப்பிள் அப்புறம் மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம். இந்த சக்கையெல்லாம் எடுத்துட்டு குடிக்கிறது வேற. இந்த சக்கையோடு குடித்தாதான் நமக்கு உடம்புக்கு நல்லது. பழைய காலத்துலலாம் இந்த மாதிரி ஜூஸுங்க தான் குடிச்சுன்னு இருந்தாங்க, ஆரோக்கியமாக இருந்தாங்க. நாம் இப்போ சக்கையை எடுத்துகிட்டு வெறும் தண்ணி மட்டும் குடிக்கிறோம். நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. நம்ம தோலை நீக்கிட்டோன்னா அந்த நார் சத்தெல்லாம் போயிடும். அதனால நான் தோலோட அரைக்க போகிறேன். ஆப்பிளுக்கு தோலோட ஜூஸ் செய்ய போகிறோம். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள் நல்லா அரைப்பட்டுச்சு. நம்ம பால் சத்து இருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டு தரும் இது. இதுவும் நம்ம டம்ளரில் சேர்த்துக்கலாம். ஐஸ் சேர்த்துக்கலாம். ஐஸ் சேர்த்து நம்ம இந்த ஜூஸ் ஊற்றிக்கலாங்க. இதில் வந்து நம்ம ஒன்றும் சேர்க்க போகிறதில்லை. இந்த சப்ஜா விதைகள் மட்டும் மேலே அழகுக்காக சேர்த்துக்கிறேன். இது அப்படியே குடித்தாவே நல்லாயிருக்கும். நாரோடு குடித்தா தான் நமக்கு நார் சத்து இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.